வணக்கம். மாறா புன்னகையோடும் தீரா உற்சாகத்தோடும் ஆல்டி சார் உங்களை வரவேற்கிறேன். அது மொசாரோட புதிய தலைவராக பதவி ஏற்றுக்கிட்டு மீர் அமித் தன்னோட வந்து திறமையை நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்காரு அப்படின்னு போன பாகத்தில் பார்த்தோம். ஸோ அவர் எப்படி தன்னுடைய திறமையை நிரூபித்தார் அப்படிங்கிறத இந்த பாகத்தில் பார்க்க போகிறோம். அதற்கு அவருக்கு கிடைத்த வந்துட்டு ஒரு லக்கி சான்ஸ் பார்த்தோம்னா வந்துட்டு அதுக்கு பேர் MiG-21 மிஷன். ஸோ வந்துட்டு ஒரு போர் விமானம், அதை கடத்தணும். அதுவும் அமெரிக்காவோட CIA-ஆலே செய்ய முடியாத ஒரு விஷயம். அதே சமயம் CIA-ஓட வளர்ப்பு பிள்ளைகள் மொசார் இதை வெற்றிகரமாக செய்து முடித்தாங்க. மீர் அமித்தும் தன்னுடைய ஸ்கில்ஸை வந்துட்டு ப்ரூவ் பண்ணார் எல்லார் மத்தியிலையும், நானும் ஒரு பெரிய தலைவர் தான் அப்படின்னு. ஸோ வந்துட்டு அதுதான் இந்த பாகத்தில் பார்க்க போகிறோம், எப்படி அதை கடத்துனாங்க அப்படிங்கிறத. அதுவும் நாடு விட்டு நாடு போய். ஸோ மிஷனை தொடங்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனலையும் சேனலோட வீடியோஸையும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி அனைத்து வகையான ஃபங்க்ஷன்ஸுக்கும் மேக்கப் அண்ட் ஹேர்ஸ்டைலுக்கு கான்டாக்ட் MJ Studio. இப்போ MiG-21 அப்படின்னா என்னென்னு பார்த்தோன்னா அது ஒரு அதிநவீன போர் விமானம், ரஷ்யாவோட தயாரிப்பு. சரி, ரஷ்யா ஒரு அதிநவீன போர் விமானம் தயாரித்தால் அதை ஏன் அவங்க கடத்தணும், இதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அது பனிப்போருக்கான காலகட்டம். அமெரிக்காவும் ரஷ்யாவும் வந்து பனிப்போரில் இருந்த காலகட்டம். ஸோ வந்து ரஷ்யா ஒரு அட்வான்ஸ்டு டெக்னாலஜியை வச்சுருக்கு அப்படிங்கிறப்போ வந்துட்டு அது அமெரிக்கா கண்ணை உறுத்துச்சு. ஆக அவங்க ஒரு பயங்கரமான போர் விமானத்தை ரெடி பண்ணியிருக்காங்க, இதை நம்ம வந்து பரிசோதித்து பார்க்கணும், இதை கண்டுபிடிச்சாகணுமே, இதோட டெக்னாலஜி என்னென்னு தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு CIA வந்து ரொம்ப முயற்சி பண்ணாங்க. ஆனால் அந்த விமானத்தை அவங்களால வாங்க முடியாதுன்னா எதிரி நாடு விற்க மாட்டாங்க. சரி, இஸ்ரேல் வழியாக வந்துட்டு வாங்கலாம் அப்படின்னு பார்த்தாலும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ரொம்ப பெரிய நெருங்கிய நண்பர்கள் அப்படின்றதுனால இஸ்ரேலுக்கும் ரஷ்யா கொடுக்காது. என்ன பண்ணுறது அப்படிங்கிறனால ஒரே சிக்கல். CIA-வால் அந்த ஃப்ளைட்டை வந்துட்டு எதுவுமே ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்க முடியல, எப்படி தூக்குறதுன்னு தெரியல. அப்போ தான் வந்துட்டு இஸ்ரேலில் வந்துட்டு அங்கே உள்ள விமானப்படையோட ஜெனரல் அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தோன்னா, அவரோட பேர் பார்த்தோன்னா மோர்தசாய் ஹார்ட். இவர் வந்துட்டு இந்த மொசாரோட தலைவர் மீர் அமித்தை கான்டாக்ட் பண்ணார். இந்த மாதிரி MiG-21 வந்து இப்போ செம்ம டிமாண்டு, CIA-வால் அதை பற்றி தெரிஞ்சிக்க முடியலை, நம்ம கடத்தினோம்னா அதுக்கு வந்துட்டு ஒரு நல்ல வேல்யூ இருக்கும், நமக்கு நிறையா லாபம், ஏன்னா நம்ம சுற்றி இருக்க நாடெல்லாம் வந்துட்டு அந்த டெக்னாலஜி வச்சுருக்காங்க. ஏன்னா இஸ்ரேலோட நெருங்கிய நாடுகள் பக்கத்தில் உள்ள எல்லையை பகிர்ந்துக்கிற நாடுகள் பார்த்தோம்னா லெபனான், சிரியா, அப்புறம் எகிப்து, இவங்க எல்லார்ட்டையுமே வந்துட்டு MiG-21 இருந்துச்சு. ஈராக், இங்கே எல்லாமே வந்து MiG-21 இருக்குது, இவங்கள்ட்ட இல்லை. ஸோ வந்துட்டு இந்த டெக்னாலஜி, ஏன்னா வந்துட்டு ரஷ்யாவும் சரி இஸ்ரேலும் அமெரிக்காவும் நட்பு நாடு, இஸ்ரேலை கட்டுப்படுத்துறதுக்கு அதோட நட்பு நாடுகள் அதுக்கு பக்கத்தில் உள்ள நாடுகள் அண்டை நாடுகளுக்கு நம்ம MiG-21 கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால சுற்றி உள்ள நாடு எல்லாரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இஸ்ரேல்கிட்ட மட்டும் இல்லை, இஸ்ரேல் வந்துட்டு அதை எப்படியாவது வேறு எந்த நாடு வழியாவது வாங்கலாம் அப்படின்னு பார்த்தாலும் கிடைக்கல. சரி என்னடா பண்ணுறது, எப்படி இந்த MiG-21 பற்றி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு யோசிக்கிற சமயத்தில் தான் வந்துட்டு விமானப்படை ஜெனரல் வந்துட்டு வர கேட்குறாரு மீர் அமித்தில், உங்களால் பண்ண முடியுமா, எப்படியாவது ஒரு MiG-21 வேணும், அப்போ தான் வந்துட்டு எதிரி நாட்டு போர் தந்திரங்களையும் டெக்னிக்கலையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னோடனே சேர்ந்து பேரும் முயற்சி பண்ணுறாரு, வாங்குறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணுறாரு, வேறு வேறு நாடுகள் வழியாக ஏஜென்ட்கள் வழியாக, எதுவுமே நடக்கலை. அப்போ தான் முடிவு பண்ணார், சரி மயிலே மயிலேனா இறகு போடாது, நம்ம தான் பிடுங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹைஜாக் பண்ணிடும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். சரி, அது ஒரு MiG-21 அதிநவீன போர் விமானத்தை பக்கத்து நாடு, அதுவும் எதிரி சுற்றி உள்ள நாடெல்லாம் ஓரளவு எதிரி நாடுகள் பக்கத்து நாட்டிலே போய் தூக்கிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு அருமையான பிளானை போட்டார். இதற்காக வந்துட்டு எல்லா பக்கமும் தகவலை சேகரிக்க ஆரம்பித்தான், எங்கேயாவது போய் தூக்கிடலாமா, எப்படி இதை தூக்க முடியும் அப்படின்னு. ஆனால் எதுவுமே அவங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு சான்ஸ் கிடைக்கல, எப்படின்னே அவங்களுக்கு புரியலை. சார், ஒரு குழப்பத்தையும் இருக்காங்க, மித்தவங்களும் வந்துட்டு மீர் அமித் மேலே நம்பிக்கை போயிடுச்சு, என்ன இவர் இதெல்லாம் ட்ரை பண்ணி இதெல்லாம் நடக்கிற விஷயமா, CIA-வாலே முடியலை, இவர் எப்படி இது சாதிக்க போகிறாரு அப்படின்னு. பட் இவர் மட்டும் எப்படியாவது முடிச்சே காட்டணும் அப்படின்னு சொல்லி தீர்மானமாக செஞ்சு தேடிக்கிட்டு இருக்காரு. அப்போ தான் லக்கியாக அவங்களுக்கு வந்துட்டு ஒரு கால் வந்துச்சு, யாருன்னா வந்துட்டு ஜோசப் அப்படிங்கிற ஒரு கால் பண்ணார். கால் பண்ணி வந்துட்டு உங்களுக்கு நான் ஒரு MiG-21 விமானத்தை தர்றேன், கடத்தி கொண்டு வந்துடுறேன், அதுக்கு வந்துட்டு எனக்கு $1 மில்லியன் வேணும் அப்படிங்கிறார். உடனே இதை கேட்டவங்களுக்கு வந்துட்டு ஷாக்கு, என்ன இருந்தாலும் சாதாரணமாக இதை கத்திரிக்காய் வியாபாரம் மாதிரி சொல்கிறான், நம்மளால் வாங்க முடியல, யாரை யார் மூலமாக ட்ரை பண்ணால் கடத்தலான்னு பார்த்தாலும் நடக்கலை, ரொம்ப அசால்ட்டாக சொல்கிறாங்க, நான் கடத்தி கொண்டு வரேங்கிறான், என்ன விஷயம் அப்படின்னு புரியலன்னு சொல்லிட்டு எப்படி என்ன ஏதுன்னு அவருடைய காலுக்கு சும்மா புறக்கணிச்சிடாமல் ரெஸ்பான்ஸ் கொடுத்து கேட்குறாங்க, எப்படி இதை நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னு. ஸோ அப்போ தான் ஜோசப் சொல்கிறாரு, என்னுடைய வந்துட்டு மருமகன் அங்கே இருக்காப்ல ஈராக்கில், அவர் வந்து MiG-21 பைலட், அவரோட பேர் பார்த்தோன்னா முனீர் ரெட்ஃபா. இவர் வந்துட்டு ஏன்னா MiG-21 எல்லோரும் ஓட்டிட முடியாது, பயங்கர ஸ்கில்லுடு, நல்ல திறமைசாலி, அதே சமயம் நாட்டுப்பற்றுள்ள சில பைலட்டுகள் தான் ஓட்ட முடியும். ஸோ ஈராக்கில் அப்படி இருந்த பைலட் தான் வந்துட்டு முனீர் ரெட்ஃபா, அவர் வந்து கடத்தி கொண்டு வந்து உங்களுக்காக தருவார், நீங்கள் இதுக்கு இவ்வளோ அமௌண்ட் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோசப் சொல்கிறார். உடனே உங்களுக்கு ஒன்றும் புரியலை மொசாரில், என்ன அவர் உண்மையை பேசுகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு, சரி அதே சமயம் அவரை புறக்கணிக்க விரும்பலை, சரி நாங்கள் நீங்கள் சொல்கிறத மட்டும் வச்சு முடிவெடுக்க முடியாது, முனீர் ரெட்பா வந்து பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்ததாக முனீர் ரெட்பாவோட வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க, இந்த மொசாட் நிர்வாகம் வந்துட்டு முனீர் ரெட்பாவோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. அவரோட ஸ்கில்ஸ் எல்லாம் உண்மைதானா, உண்மையிலே ஒரு பைலட்டா, அவனால் அதை கடத்தி கொண்டு வந்துட முடியுமா, எல்லாத்தையும் வந்துட்டு அலசி அரைஞ்சி பேசி பேசி கண்டுபிடிக்கிறாங்க. அதைத்தான் பேசி தெரிஞ்சிட்டதுக்கப்புறம் தான் வந்துட்டு சரி இவனால் முடியும் கண்டிப்பாக அப்படின்னு ஒரு முடிவெடுத்து இந்த மிஷனை வந்து ஒப்படைக்கிறான்.
ஏன் இதை முனி ரெட்பா பண்ணணும், ஏன்னா அவர் வந்துட்டு ஒரு ஈராக் பைலட், MiG-21லாம் எல்லாரும் ஓட்டிட முடியாது, சில ப்ரெஸ்டீஜியஸ் பைலட் தான் ஓட்ட முடியும். அப்புறம் வந்துட்டு ஏன் அவர் அப்படி செய்யணும், இவ்வளோ ஒரு ப்ரெஸ்டீஜியஸான பொறுப்பில் உள்ளவர் ஏன் அதை செய்யணும் அப்படின்னு பார்த்தோன்னா, அங்கே அவருக்கு சில ஈகோ பிரச்சனைகள், அவருக்கு சில பிரச்சனைகள். ஏன்னா நம்ம ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம் அப்படின்னா, அங்கே நமக்கு பிடிக்காதவன் நாலு பேர் இருப்பான், அவன் மேலே நமக்கு கடுப்பு இருக்கும். அது மாதிரியான ஈராக் நிர்வாகத்தோட இவருக்கு சில நிறைய வந்துட்டு முரண்பாடுகள் ஏற்பட்டுச்சு. அந்த கடுப்பில் தான் சரி இவனுக்கு நம்ம வந்து ஒரு நல்ல பாடத்தை தக்க பாடத்தை வந்துட்டு ப்ரூவ் பண்ணணும், நிரூபிக்க நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு முடிவுக்கு இறங்கினார். இருந்தாலும் இது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஒன்ஸ் கடத்த போகிறான் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதில் வந்து தோத்துட்டா பெரிய பிரச்சனை. அதே சமயம் கடத்திட்டு போயிட்டாலும் திருப்பி வந்துட்டு உலகம் ஃபுல்லாக தேட ஆரம்பிச்சிடான். அதனால் வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்துட்டு மொசாட்டில் தன்னுடைய கோரிக்கைகள் நிறைய வைக்கிறாரு, இவ்வளோவ்வளோ டிமாண்ட் இருக்குது அப்படின்னு. மொசாட்டும் இதை ஏற்றுக்கிறான், ஏன்னா மித்தவங்க மொசாட்லேயே வந்து மித்தவங்க இந்த திட்டத்தை வந்து சந்தேகப்பட்டாலும் மீர் அமித் வந்துட்டு இதை முழுசாக நம்புறாரு, ஏன்னா அவரோட ஸ்கில்லை ப்ரூவ் பண்ணோம் அப்படிங்கிறனால. ஸோ அப்படி தான் திட்டம் ரெடி ஆனிச்சு, அதற்கான நாளும் குறிக்கப்பட்டுச்சு. 1966 ஆகஸ்ட் 16 இந்த நாள் தான் அதற்காக குறிக்கப்பட்டது. அன்றைக்கி பார்த்தோன்னா இப்போ MiG-21 கடத்தில் வந்து ஒரு பிரச்சனை இருக்குது. நார்மலாக அதுக்கு வந்து ஃபுல் டேங்க் ஃபியூல்லாம் போட்டு வைக்க மாட்டாங்க, அதை வந்துட்டு ஈராக்லேருந்து இஸ்ரேல் வரையும் ஓட்டிட்டு வரணும்னா வந்து கண்டிப்பாக ஃபுல் டேங்க் ஃபியூல் வேணும், சும்மா கொஞ்சம் ஃபியூல் வச்சு ஓட்டிகிட்டு வந்துட முடியாது. ஸோ அந்த விமானத்தோட டேங்க் ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி அது வந்து வழக்கமான ஒரு டக்குன்னு நேரடியாக பாதையில் ஓட்டிகிட்டு வந்துட முடியாது, ஏன்னா வந்துட்டு இது கடத்திட்டு வர்ற பயணம், ஒரு அஃபீஷியலான பயணம்னா ஈராக்லேருந்து வந்து இஸ்ரேலுக்கு நேரடியாக ஓட்டிட்டு வந்துடலாம், இது கடத்திட்டு வர்ற பயணம். ஸோ வந்துட்டு இங்கேயிருந்து ஈராக்லேருந்து கிளப்பி போகும்போதே போகிற வழியிலே பிற நாடுகள் ஏதாவது தாக்குதல் நடத்தலாம், அது ஈராக்கோட நட்பு நாடுகள், அதே சமயம் இஸ்ரேலுக்கு எதிரி நாடுகள் யாராவது தேடி பிடிச்சி அந்த விமானத்தை தாக்க பார்க்கலாம். ஸோ வந்துட்டு இந்த மொசாட் வந்து அதற்கான நம்ம வந்துட்டு ரூட்டையுமே செட் பண்ணி கொடுத்தாங்க, நீ அங்கேயாவது ஒன்ஸ் கடத்திட்டேன்னா இப்படி கடத்திட்டு வா, இதுதான் அவனுக்கான ரூட் அப்படின்னு பக்காவாக பிளான் போட்டு கொடுத்தாங்க. அதே சமயம் ஃபியூல் பிரச்சனை இருக்குது, ஆனால் வந்துட்டு ஃபுல் டேங்க் ஃபுல் பண்ண மாட்டாங்க. ஆனால் வந்துட்டு முனிர் ரெட்பா வந்துட்டு ஒரு ப்ரெஸ்டீஜியஸான பைலட், அவர் மேலே யாருக்கும் சந்தேகம் இல்லை. ஸோ கேஷுவலாக போனார் அந்த 1966 ஆகஸ்ட் 16 ரொம்ப கேஷுவலாக போனார். போயிட்டு அங்கே வந்துட்டு ஃபியூல் நிரப்புறவங்கள்ட்ட, இன்றைக்கி வந்து என் விமானத்துக்கு வந்து ஃபுல் டேங்க் ஃபில் பண்ணிடு அப்படிங்க. ஸோ அவங்களுக்கு சந்தேகம் இல்லை, சரி இவர் என்ன இன்றைக்கி வந்து எங்கிட்ட லாங் போகிறார் போல், பயங்கரமான செக்கப்புக்கு ஏதோ ஓட்டி பார்க்க போகிறார் போல் அப்படின்ட்டு டேங்கை ஃபில் பண்ணான். அழகாக போனார், விமானத்தில் ஏறி உட்காந்தார், அப்படியே ஓட்டிகிட்டு போனார். நார்மல் ரூட்லேயே போயிட்டுருக்கார் கொஞ்சம் தூரம். போன உடனே வந்துட்டு திடீர்னு அவருடைய நார்மல் ட்ராக்லேருந்து வெளியேறி ஃப்ளைட்டை வந்து கடத்த ஆரம்பித்தார். அப்போ வரையும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு புரியல ஈராக் நிர்வாகத்துக்கு என்ன ஆச்சு அப்படின்னு தெரியாமல் அவரை வந்து ரேடியோ ஃப்ரீக்குவன்சி தொடர்பு போடுறாங்க, இந்த மாதிரி நீங்கள் வந்து தவறான பாதையில் போயிட்டுருக்கீங்க, வாங்க திரும்பி வாங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு. பட் வந்து இவர் அழகாக ரேடியோ ஆஃப் பண்ணி போட்டு நீட்டாக கடத்தி ஒரு MiG-21 விமானத்தையே ஈராக்லேருந்து கடத்தி இஸ்ரேலுக்கு கொண்டு வந்து பத்திரமாக வந்துட்டு தரையிறக்கிட்டார். இப்போ இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது, என்னென்னா வந்துட்டு இப்படி ஒரு பாட்டு கடத்திட்டு போயிட்டார். ஸோ இவரோட ஃபேமிலிலாம் வந்துட்டு இப்போ ஈராக்கில் இருக்குது, அவங்கள பிடிச்சி அவங்கள எதுவும் பண்ணிடாத ஈராக் அரசாங்கம் அப்படின்னு பார்த்தோம்னா, அங்கே தான் வந்துட்டு மொசாட்டோட புத்திசாலி தந்தை பார்க்கணும். மொசாட் ஒரு மொசாட்டுக்கு யாராவது உதவி செய்கிறாங்க அப்படிங்கிற பசங்கள் வந்துட்டு மொசாட் அவங்கள வந்துட்டு எந்த காலத்துலேயும் கைவிட மாட்டாங்க. அந்த அது அவங்களோட வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு நல்ல பண்பு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுனா இந்த திட்டம் தயாராகும் போதே முனிரெட்பாவோட ஒட்டுமொத்த குடும்பத்தையும் அப்படி இப்படி ஒவ்வொரு நாடுகள் வழியாக வந்துட்டு நீட்டாக மீட் எடுத்து கொண்டு வந்து இஸ்ரேலில் செட் பண்ணிட்டாங்க. ஸோ அவரோட குடும்பம் எதுவுமே அப்போ ஈராக்கில் இல்லை. முனிரெட்பா இங்கே ஃப்ளைட்டை கடத்திட்டு வந்ததுக்கு பிறகு இவரும் இங்கே செட்டில் ஆகிட்டார். ஸோ இந்த திட்டத்தை வெற்றிகரமாக முடித்ததன் வழியாக மீர் அமித்தோட ஸ்கில் வந்துட்டு உலகம் தெரிஞ்சு அவர் மொசாட்டில் தன்னை வந்துட்டு ஒரு நல்ல தலைவர் அப்படின்னு நிலைநிறுத்திட்டார். இந்த ஒரு மிஷனுக்கு பேர் அஃபீஷியலான நேம் என்னென்னு பார்த்தோன்னா வந்துட்டு ஆப்ரேஷன் டைமண்ட். ஸோ இந்த மிஷன் வழியாக தான் வந்துட்டு MiG-21 கடத்திட்டு வந்தாங்க. இதை கடத்திட்டு வந்தோன்னு பார்த்தோன்னா வந்துட்டு சிஏக்கே வியப்பு, என்னடா நம்மளாலே செய்ய முடியல, இவங்க நம்மள்கிட்ட பாடம் படித்தாங்க, ஒரு வந்துட்டு போய் ஒரு நாட் அவுட் நாடு போய் அதுவும் எதிரி நாட்டில் போயிட்டு ஒரு விமானத்தை கடத்திட்டு வந்துட்டாங்க அப்படின்னு. ஸோ இதன் மூலமாக இஸ்ரேலுக்கு நிறைய லாபம், அவங்களுக்கு பெருமை, அது மட்டும் இல்லாமல் லாபமும் கூட. என்னென்னா வந்துட்டு பக்கத்து நாட்டிலலாம் MiG-21 இருக்குது. ஸோ வந்துட்டு இவங்கள்ட்ட கடத்திட்டு வந்த விமானத்தை வச்சு அதோடய டெக்னாலஜி நல்லா இவங்க அனலைசிஸ் பண்ணாங்க. அதற்கு பிறகு இதை சிஏக்கும் கொடுத்தாங்க, ரைட்டு நீங்கள் எங்களுக்கு தொழில் சொல்லி கொடுத்தீங்க இந்தாங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கொடுத்துட்டு அதற்கு பதிலாக அவங்கள்ட்ட எக்ஸ்ட்ரா பல உதவிகளையும் திரும்பி பெற்றுக்கிட்டாங்க. ஸோ இவங்களுக்கும் MiG-21 பற்றி தெரிஞ்சிருச்சு. திருப்பி அந்த தகவலை வந்து அமெரிக்கா கொடுக்குறதுக்கு அமெரிக்காட்டேருந்து நிறையா வந்து லாபகரமான விஷயங்களையும் சம்பாதிச்சுட்டாங்க. ஸோ இவ்வளோ வந்துட்டு மொசாட் வந்து தங்களுக்காக நிறைவேற்றிக்கிட்டாங்க. இப்படி மொசாடோட ஸ்கில் வந்துட்டு வேர்ல்டு ஃபுல்லாக பாப்பறானுச்சு. இப்போ இதில் வந்துட்டு ஒரு முக்கியமான கதை வந்து முன்கதை சொல்ல வேண்டியது இருக்குது. என்னென்னா 2nd World War முடிந்ததுக்கு பிறகு நாஜி படையில் இருந்து யாரெல்லாம் யூதர்களை கொன்னாங்களோ அவங்களையெல்லாம் தேடி போய் இந்த இஸ்ரேல் மக்கள் வந்து கொல்ல ஆரம்பித்தாங்க, அதாவது யூத மக்கள் கொல்ல ஆரம்பித்தாங்க. அதற்கான ஒரு ஸ்பெஷல் டீம் இருந்துச்சு, அதுக்கு பேர் வந்து நாக்மின். அதாவது இஸ்ரேலே உருவாகிறதுக்கு முன்னாடி இந்த நாக்மின் அமைப்பினர் என்ன செஞ்சாங்கன்னா, நாஜி படையிலேருந்து யாரெல்லாம் யூதர்களை கொன்னாங்களோ அவங்கள தேடி போய் கொல்ல ஆரம்பித்தாங்க. ஒரு இஸ்ரேல் உருவாகிறதுக்கு முன்னாடியே இவ்வளோ தூரம் யூதர்கள் ஒரு பழிக்கு பழி உணர்வில் வந்துட்டு செயல்பட்டுருக்காங்க அப்படின்றப்ப, இஸ்ரேல் உருவானதுக்கப்புறம் சும்மா இருப்பாங்களா?
ஸோ வந்துட்டு நாஜி படையிலிருந்து யாரெல்லாம் யூதர்களை கொண்டாங்களோ அவங்கள தேடி பிடிச்சி வேட்டையாட அப்படின்னு வேட்டையாடணும் அப்படின்னு முடிவெடுத்தாங்க. ஸோ அதில் வந்துட்டு சின்ன சின்ன தலைவர்கள்லாம் போக ஒரு முக்கியமான புள்ளி இருந்தார். வந்துட்டு ஹிட்லர் 10 பேரை கொண்டுட்டு வா அப்படின்னு சொன்னோம்னா வந்துட்டு 100,000 பொண்ணு குவிச்சவர், யூத படுகொலைக்கு மிக முக்கியமான உடந்தையாக இருந்தவர், அப்படி ஒரு மனிதர் இருந்தார். அவர் இப்போ வந்து தன்னுடைய ஐடென்டிட்டிலாம் மாற்றிட்டு வேறு நாட்டில் போய் நீட்டாக செட்டில் ஆகிட்டார். ஆனால் இஸ்ரேல்னு ஒரு புது நாடு உருவாயிருக்கு, மொசாட்னு ஒரு திறமையான நிறுவனம் உருவாயிருக்கு, அவங்க சும்மா இருப்பாங்களா? அந்த மனிதரை தேடி கண்டுபிடிச்சி அழகாக அவரை ஹைஜாக் பண்ணி அதுவும் நாடு விட்டு நாடு போய் தூக்கிட்டு வந்து இங்கே வச்சு தண்டனையை கொடுத்தாங்க, இஸ்ரேலில் வச்சு. ஸோ அந்த கதையை தான் அடுத்த பாகத்தில் பார்க்க போகிறோம். யார் அந்த நபர், எப்படி நாடு விட்டு நாடு போய் எப்படி தூக்குனாங்க, அந்த நபர் தன்னுடைய ஐடென்டிட்டியை மறைச்ச போதும் எப்படி மாட்டிக்கிட்டாரு, இதெல்லாம் தான் அடுத்த பாகத்தில் பார்க்க போகிறோம். அடுத்த பாகத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலையும் சேனலில் வீடியோஸ் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அந்த அதிரடி ஹைஜாக்கை பற்றி பார்ப்போம். தொடர்ந்து வாசிப்போம். நன்றி.